இன்றைக்கு 15 மாத காலத்துக்கு மேலாகிறது. தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் பணிகளை, மக்கள் நலத்திட்டங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்த வாக்களித்த மக்களுக்கு இந்த 15 காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இந்த அரசு. தானாகவும் எந்த திட்டங்களையும் இந்த 15 மாத காலத்திலே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு வக்கில்லை, துப்பில்லை. எந்த திட்டங்களையும், புதிதாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் வக்கில்லை, துப்பில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எங்களுடைய முதலமைச்சராக இருந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்திலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிக மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கிற மாவட்டம், விவசாயிகள் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்கிற விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், குடிநீர் பிரச்சனைக்கு மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு மாவட்டம், கல்வியிலும் பின்தங்கிய ஒரு மாவட்டம், தொழிற்சாலையிலும் பின்தங்கிய ஒரு மாவட்டம், வேலைவாய்ப்புக்காக சென்னைக்கும் பெங்களூருக்கும் சென்று கொண்டு கூலி வேலை செய்கின்ற நிலையிலே இன்றைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு கல்வியறிவு கொடுத்தால்தான் அந்த சமுதாயம் முன்னுக்கு வரும் என்ற நல்ல நோக்கத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எங்களுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்டகால கோரிக்கையான விழுப்புரம் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இங்கே அம்மாவுடைய பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதை துவக்கி வைத்தார்கள். ஆனால் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு திறனில்லாத, துப்பில்லாத அரசு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த பல்கலைக்கழகத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும், குறிப்பாக அந்த துறைக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த விழுப்புரம் நகரத்தை சேர்ந்தவர், இந்த விழுப்புரம் நகரத்திலே 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு, பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தேர்வு செய்யப்பட்டு இங்கே அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிறார். அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரே இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு காரணமாக இருந்து இந்த விழுப்புரம் மாவட்ட தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்ததை இன்றைக்கு சீரழித்திருக்கிறார்கள். சீரழித்ததற்கான காரணம் ஏன் மூடினார்கள் என்பதற்கு நிதி ஒதுக்கவில்லை, நிதி ஒதுக்கவில்லைன்னு நான் உங்கள் அப்பம் விட்டு பணமா? நிதி யாருடைய நிதி? மக்களுடைய நிதி. இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கு வக்கில்லாத, துப்பில்லாத இந்த முதலமைச்சர் கடற்கரையிலே எழுதாத பேனாவுக்கு 82 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஏழை எளிய மக்களுடைய கல்வியையும் பாழடித்த இந்த அரசு இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனைக்காக பல ஆண்டுகாலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த தினத்தில் இன்னும் குடிப்பதற்கு, நிரந்தரமான குடிநீர் கிடைப்பதற்கு வழியில்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் நிரந்தரமாக அந்த குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மரக்காணத்தில் இருக்கிற கூனிமேடு பகுதியிலிருந்து கடல் நீரை குடிநீராக்கி தருகின்ற திட்டம் விழுப்புரம் நகராட்சி, திண்டிவனம் நகராட்சி, விக்கிரவாண்டி பேரூராட்சி, மரக்காணம் ஒன்றியம், வானூர் ஒன்றியம், மயிலம் ஒன்றியம், வல்லம் ஒன்றியம், விக்கிரவாண்டி பேரூராட்சி, விக்கிரவாண்டி ஒன்றியம், கோலினூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் என்று முதல் கட்டமாக 1502 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எங்களுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். 2வது கட்டமாக விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் அந்த கடல்நீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எப்படி இந்த பல்கலைக்கழகத்தை மூடியதோ, விழுப்புரம் மாவட்டத்துக்கு தேவையான, வளர்ச்சிக்கு தேவையான, படிப்புக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மண்ணை வாரி போட்டு, இந்த மக்களுடைய வாயிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விடிய அரசு ஆள தெரியாத ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்
இங்கிருக்கின்ற அமைச்சர் பேச்சை கேட்டுக்கொண்டு, இங்கிருக்கின்ற இந்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை கேட்டுக்கொண்டு, இங்கிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் பொறுப்பேற்றிருக்கின்ற ஏவா வேலனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, விழுப்புரம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை இன்றைக்கு தீர்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அந்த திட்டத்தை இன்றைக்கு கைவிட்டிருக்கிறது. இது ஏன் ரகசியமா செய்யறீங்க? உங்களுக்கு ஆண்மை இருந்தால் இந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது ஏன் என்று வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிப்பதற்கு தைரியம் இல்லை? இந்த முதலமைச்சருக்கு ஏன் தைரியம் இல்லை? இந்த விழுப்புரத்தில் இருக்கிற அமைச்சருக்கு அதை நேரடியாக சொல்லுவதற்கு ஏன் தைரியம் இல்லை? கள்ளக்குறிச்சியில பொறுப்பேற்றிருக்கிற ஏவா வேலுக்கு அந்த இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று சொல்வதற்கு ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? ஐந்தாவது மாதத்திலே இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக அரசாணை போடப்பட்டிருக்கிறது. 2 மாத காலம் இதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 நாட்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டு நான் கேட்கிறேன். மாவட்ட ஆட்சியாளர் சொல்லுகிறார், இது இல்லை, உண்மை இல்லை, இது வதந்தி என்று நான் கருதுகிறேன், நான் சொல்லுகிறேன் என்று சொல்றார். ஆனால் அந்த அரசாணையிலே காப்பி டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளருக்கும் ஒரு நகல் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த நகல் மாவட்ட ஆட்சியாளருக்கு வைக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும், இல்ல மாவட்ட ஆட்சியாளர் உண்மைக்கு மாறாக பொய் சொல்லியிருக்க வேண்டும். ஆக இப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 15 மாத காலத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மான்மூழி அம்மாவுடைய அரசு, எங்களுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நலத்திட்டங்களையும் இந்த அரசு கைவிட்டிருக்கிறது, தொடர்வதற்கு மறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசை வன்மையாக திராவிட முன்னேற்ற கழக அரசையும் குறிப்பாக இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற, ஆள தெரியாமல் ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு கருணாநிதியும் ஸ்டாலின் அவர்களையும், இங்கே அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற பொன்முடி அவர்களையும், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த வாக்களித்த மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லையென்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டி இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.